ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம், என்னென்னா மிட் வீக் எவிக்ஷன். இந்த எவிக்ஷன் மூலமாக யார் எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்ற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதிகப்படியான ஓட்டு ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு ஒரு வாரமும் தெரிவிக்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த சீசனில், இதுக்கு முன்னாடி சீசன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குழப்பி, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸோட மனநிலைமையை குழப்பி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு அதிகப்படியான ஓட்டு எல்லாருக்குமே தெரியும், எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. அதை வந்துட்டு விக்ரம் உள்ளே போய் மாயா கிட்ட ஹிண்ட்டு கொடுக்கும்போதே அந்த விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த மிட் வீக் எவிக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு த்ரில் இங்கே கொடுத்துருக்காப்புல நம்ம பிக் பாஸ். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஆறு பேரையும் வந்துட்டு தனித்தனியாக ரூமில் அடைச்சிட்டு ஒரு ஒருத்தராக வந்துட்டு சேவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக யாரை சேவ் பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா தினேஷ். ஸோ தினேஷ் ரசிகர்களுக்காக இது ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். ஸோ ஆஸ் பர் பிக் பாஸ் அவங்களுடைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தினேஷ் தான் வந்துட்டு டாப்பாக வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ மேபி அவர் டைட்டில்னராக கூட வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து அங்கே பரப்புகிறாங்க. ரெண்டாவது அப்போ ரன்னர் யார் வருவாங்க அப்படி பார்த்தா அங்கே சரியான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. யாருன்னா மாயா. ஸோ அர்ச்சனா கிடையாது, மணி கிடையாது, விஷ்ணு கிடையாது, விஜய் வர்மா கிடையாது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம மாயா சேவ் பண்ணப்பட்டார். மூணாவது பார்த்தீங்கன்னா மணி. ஸோ மணி வந்து தேர்ட் பிளேஸில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது கண்டிப்பாக அவர் வந்து தேர்டு இல்லை செகண்டு கூட வர்றதுக்கு ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு பர்சன். நாலாவதாக வந்துட்டு நம்ம அர்ச்சனாவை சேவ் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு பச்சையே தெரியுது. ஏன்னா ஓட்டிங்ஸ்ன்னு அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலும் பார்த்தீங்கன்னா எல்லா ஓட்டிங் ஸ்தலத்துலையும் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து அர்ச்சனா தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது வெளியில் தெரியாத இந்த மாதிரி அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் இவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னா அப்போ அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க? ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக எக்கச்சக்கமான ஓட்டு வந்திருக்கு. இது திட்டமிட்ட சரியாக இல்லை உள்ளே இருக்கிற ஆட்களை ரெண்டு நாள் குழப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் அர்ச்சனாவோட ரசிகர்களுக்கு இது பயங்கரமான ஒரு ஷாக், ப்ளஸ் அர்ச்சனாவுக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா அர்ச்சனாவே கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதை வந்து அந்த பயத்தை வந்து காமிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே லைட்டாக வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க. நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. இன்னும் இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாங்க. ஏற்கனவே உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டும் வச்சு செய்கிறாங்க, தினேஷ் வச்சு செய்கிறாரு, புதுசாக வந்த ஆட்களும் வச்சு செய்கிறாங்க. இப்போ பிக் பாஸுமா? சரிதான், விளங்கிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி பிக் பாஸ் சேவ் பண்ண ஆர்டர் தான் டைட்டில் வின்னிங் சொல்லும்போதும் வரப்போதா? இல்லை இல்லைங்க, கண்டிப்பாக அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக டைட்டில் வினராக இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னா நீங்கள் யாரோ சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே.